ஓம் சமயே சரணமயப்பா. ஓம் பூதநாதாய் வித்மகி பவன் அந்தநாய திம்மகி தன்னோ சாஸ்திர பிரசோதயாத். மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராசிரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம். இன்று 16/3/2020 திங்கள் கிழமை, தமிழ் விகாரி வருடம், பங்குனி மாதம், 3ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:36. லக்னம் மீனம். இருப்பு நாழிகை 3, வினாழிகை 58. இன்றைய யோகம் காலை 6:22 வரை மரணயோகம், பின்பு மாலை 5:07 வரை சித்தயோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய சந்திராசிரமம் பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் மாலை 5:07 வரை கேட்டை, பின்பு மூலம். இன்றைய திதி காலை 9:51 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, விருச்சகத்தில் சந்திரன், தனுசில் கேது பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், கும்பத்தில் புதன் பகவான், மீனத்தில் சூரிய பகவான். இன்றைய விசேஷங்கள்: உப்புளியப்பன், ஸ்ரீ சீனிவாச பெருமாள் காலை பல்லக்கு, இரவு வெள்ளி சூரிய பிரபையில் பவனி, காங்கே நல்லூர் ஸ்ரீ முருகப்பெருமான் வீடாற்று உற்சவம், சுபமுகூர்த்தம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. மேஷ ராசிக்கு ராசியிலேயே சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன் பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானும் அமர்ந்திருப்பது, இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய சிறப்பை தருது. அதே சமயத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் அமர்ந்திருப்பது வெற்றி மேல் வெற்றியை தந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திராசம் நடைபெறக்கூடிய நட்சத்திரத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பையும் தர தவறமாட்டார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளணும். மற்றவர்களுக்கு நிறைய லாபத்தை தந்தாலும் சிறு சில இடையூறுகளையும் செய்யத்தான் செய்வார். கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளணும். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் ரொம்ப பார்த்து கவனமாக போகணும். நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீர்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக பிரச்சனை வரதா இருக்கும். அதே சமயத்தில் வந்து பங்குனி மாதமாக இருக்கிறதால நீர்நிலைகளால் ஒரு பெரிய பாதிப்பு வராதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்க இல்லையா, இப்போ வந்து ஒரு கடையில் டீ மாஸ்டர் இருக்கார்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து டீ ஆற்றும்போது கூட மேலே ஊற்றிக்கிட்டு சுடுப்பாலை கொட்டி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற மேஷராசி பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரசம் குழம்பு இந்த மாதிரிலாம் வைக்கும்போது அதை மேலே கொட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் கூட வந்துடும். நெருப்பால் விபத்து, நீர் சம்பந்தப்பட்ட நெருப்பால் விபத்து, இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடும். சுடு தண்ணி வச்சா கூட மேலே கொட்டிப்பீங்க, அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடும். ரொம்ப எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளணும். அதுமாரி பிள்ளைகளுக்கு நெருப்பால் விபத்து வரக்கூடிய சூழல் வந்துடும். ஆனால் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். அதேமாதிரி மண் மனை யோகம் அமையக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. மண் மனையில் சின்ன சின்னதாக சிக்கல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். அதே சமயத்தில் தொழில் ரீதியாக லாபம், சிறு சிறு விபத்து ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால, வாகனத்தில் விபத்து ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருந்தால் வரக்கூடிய தொழில் லாபத்தை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். இன்றைய நாளை தொழில் லாபகரமான நாளாகவும் சிறு சிறு விபத்து தவிர்க்கும் நாளாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிறுவாபுரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சிறுவாபுரி முருகன் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் பயணமாகிறார், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் பயணமாகிறார், அதே மாதிரி 10ஆம் இடத்துல புதன் பகவான் பயணமாகிறார். இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய லாபம் வரக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய நாளாகும். பொருளாதாரம் பெருகக்கூடிய நாளாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய நாளாகும். தொழில் ரீதியாக சந்தோஷம் பெருகக்கூடிய நாளாகும். அரசாங்கத்தால் லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகும். அதுமாரி ஒரு சிலருக்கு வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளணும். அதே மாதிரி வீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் தீர்க்கக்கூடிய பொழுது இப்போ வந்திருக்கு, இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வழி உறவு, கணவன் வழி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய நாளாகும். அதுமாதிரி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சின்ன சின்னதாக வந்து லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகும். உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை சந்தோஷமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா, கோவை மாவட்டம்
ஆணை மரலியில் அருள்பாலிக்கக்கூடிய மாசாணி அம்மன் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது மாசாணி அம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகும், மிகப்பெரிய பொருளாதார வரவு ஏற்படும் நாளாகும், உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களே, இன்று மிக மிக அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் மிதுன ராசிக்கு நிறைய கவலைகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் பயணமாகிறார். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து சூரிய பகவானும் 9ஆம் இடத்துல வந்து புதன் பகவானும் பயணமாகிறாங்க. அதுமாரி சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் கேதுவோடு சேர்ந்து பயணமாவது அவ்வளோ ஒரு சிறப்பை தரல. அதனால் பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடிய நாளாகும், வீண் கவலைகள் ஏற்படக்கூடிய நாளாகும், வீண் வம்பு வழக்கு ஏற்படக்கூடிய நாளாகும், அதுமாரி வீட்டில் வந்து உறவுகளோடு சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய நாளாகும், பிள்ளைகளுக்காக கல்விக்காக செலவிடக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. பார்த்து கவனமாக இருக்கணும். தேர்வு எழுதக்கூடிய மிதுன ராசி பிள்ளைகள் மறதியாக வந்து பேனா பென்சில் இதெல்லாம் வீட்டிலேயே வச்சுட்டு போகக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையாக முன்னேற்பாடாக உங்களுக்கு தேவையான ஹால் டிக்கெட்ஸ் மற்ற எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக வச்சுக்கிட்டு தேர்வுக்கு தயாராகி போங்க. அதுமாரி தேர்வில் வந்து ரொம்ப நிதானமாக எழுதுங்க, ரொம்ப பதற்றமாக இருக்காதீங்க. கண்டிப்பாக இன்று பதற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால மிதுன ராசி தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். அதுமாரி போக்குவரத்தில் போகும்போது ரொம்ப பார்த்து போங்க. வாகனத்தில் வந்து சின்ன சின்னதாக விபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வாகனத்தால் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்தில் சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் சின்ன சின்னதாக லாபம் வருவதற்கும் உறவுகளோடு இந்த சிக்கல் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கக்கூடிய யோகம் இருக்குது. வீடை வந்து பராமரிப்பு பணிகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த நல்ல நாளை யோகமான நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் ஸ்ரீரங்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ரங்கநாத பெருமான மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது ரங்கநாதர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கடக ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கடக ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் பயணமாகிறார். அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல சுக்கர பகவானும் 9ஆம் இடத்துல சூரிய பகவானும் 8ஆம் இடத்துல புதன் பகவானும் பயணமாகிறாங்க. சந்திர பகவான் செவ்வாய் மனையில் பயணமாகிறார். இது எல்லாம் சேர்ந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக வேலைவாய்ப்பில் யாரெல்லாம் சங்கடங்களை சந்தித்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். போக்குவரத்தில் இருந்த இடையூறுகள்லாம் சரி செய்யக்கூடிய நாளாகும். வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய நாளாகும். வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய நாளாகும். அதுமாரி வீட்டில் தேவையில்லாத கடன் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய நாளாகும். அதுமாரி வம்பு வழக்கு தீரக்கூடிய நாளாகும். தாயாருடைய உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகும். பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகும். அனைத்து விதத்திலும் ஒரு யோகமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருச்செந்தூரில் அருள் பாலிக்கக்கூடிய பச்சைப்பட்டு சண்முகர் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது பச்சைப்பட்டு சண்முகர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, இன்று ஒரு நலமான நாளாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணமாகலை. அதே சமயத்தில் குரு பலமாக பயணமாகிறார். இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு விதத்தில் லாபகரமான நாளாகவே இருந்தாலும் சின்ன சின்னதாக சங்கடம் வரதான் செய்யும். வீடு மண்மனை விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுவதற்கும் சகோதர வழி உறவால் சின்ன சின்னதாக சிக்கல் ஏற்படுவதற்கும் அதேமாரி பதவி வழி உறவில் வந்து சின்ன சின்னதாக சிக்கல் ஏற்படுவதற்கும் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியலோட சின்ன சின்னதாக வந்து வம்பு வழக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளணும். அதே சமயத்தில் பொருளாதார பலம் பெருகக்கூடிய நாளாகும். தாய் வழி உறவில் இருந்த சந்தோஷம் பெருகக்கூடிய நாளாகும். தாய் வழி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதே மாதிரி வாகன யோகம் அமையக்கூடிய நாளாகும். விவசாய கருவிகள் வாங்கக்கூடிய யோகம் அமையக்கூடிய நாளாகும். சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான நாளாகவும் அமைகிறது. இந்த நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். பொதுவாகவே இந்த பங்கு வர்த்தக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி தான், அந்த திருப்பதி ஏழுமலையான் தான். அந்த திருப்பதி ஏழுமலையானை மனைவியோடு அலமேலு மங்கியோடு யாரெல்லாம் தரிசனம் செய்து அவருக்கான பங்கை ஒதுக்கி தருகிறார்களோ அவர்கள் பங்கு வர்த்தகத்தில் ஜெயிக்க முடியும். இன்றைய நாளில் திருப்பதி ஏழுமலையானையும் அலமேலு மங்கையும் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அவர்கள் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கன்னி ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது, 4ஆம் இடத்துல அர்த்தாசம சனியாக சனீஸ்வர பகவானோடு கேது பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் இவர்களெல்லாம் சேர்ந்து பயணமாவது, இது எல்லாம் சேர்ந்து வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்பட்டு சாதிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் வீடு மண்மனையில் பிரச்சனை ஏற்படக்கூடிய நாளாகும். சகோதர வழியில் பிரச்சனை ஏற்படக்கூடிய நாளாகும். சகோதரர்களில் சின்ன சின்னதாக சண்டை ஏற்படக்கூடிய நாளாகும். அதேமாரி வந்து போக்குவரத்தில் வந்து பல்வேறு இன்னல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இளைய வழி சகோதரர்களால் சின்ன சின்னதாக சஞ்சலம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். இளைய வழி சகோதரரோடு யாராவது சொத்து பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அந்த சொத்துக்காக சண்டையிடக்கூடிய சூழல் கூட வந்துடும். அது வந்து வம்பு வழக்காகி கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரிலாம் போகக்கூடிய சூழல் கூட வந்துடும். ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. வீடு மண்மனை யோகத்தில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் பிரச்சனைக்குரிய நாளாகும். அதே சமயத்தில் பொருளாதார வளம் ஏற்படக்கூடிய நாளாகும். அந்த பொருளாதார வளத்தை வேஸ்ட்டாக விரயமாக செலவு பண்ணக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். அதிகமாக கோபதாபங்களை குறைத்து கொண்டு நிதானமாக நடந்து கொள்ளும்போது இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரி மாவட்டம் உபரியில் அருள்பாலிக்கூடிய தாந்தோன்றி சிவனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது உபரி சிவன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, இன்று திறமைகள் வெளிப்படும் சிறப்பான நாளாக இருக்கிறது. பொதுவாகவே துலாம் ராசிக்கு இப்போ ரொம்ப யோகமான நேரம் நடந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் பல்வேறு தடைகள் ஏற்பட்டுருக்கு. இந்த பல்வேறு தடைகளை விலக்கி கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கான யோக தெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கு ஜனஜாதகத்தை ஆய்வு செய்து கொண்டு, ஜனஜாதகத்தின் மூலியமாக உங்களுக்கான யோக தெய்வத்தை தெரிந்து கொண்டு அவர்களை போய் வழிபடும் போது இப்போ வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்பட்டு உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க செய்ய முடியும். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இன்றைய நாள் வந்து பல்வேறு யோகம் செயல்படக்கூடிய நாளாக இருக்கிறது. ஏன்னா துலா ராசிக்கு தனக்காரகனாக என்ன பண்ணுறார் அப்படின்னா சந்திர பகவான் பயணமாகிறார். அதே மாதிரி சந்திர பகவான் என்ன பண்ணுறாரு, செவ்வாய் மனையில் பயணமாகிறார். செவ்வாய் எங்கே இருக்காரு அப்படின்னா மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானோடு சேர்ந்து பயணமாகிறார். இது எல்லாம் சேர்ந்து இளைய வழி சகோதரர்களோடு இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. அதே மாதிரி இளைய வழி சகோதரர்களோடு இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும்போது அதில் லாபம் ஏற்பட போகுது. அதுமாரி தொழில் ரீதியாக லாபம், வெளிநாட்டு பயணத்தால் லாபம், இப்படி பல்வேறு லாபங்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு போக்கு நிலவுது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. கண்டிப்பாக ஜனஜாதகப்படி உங்கள் ஜனஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்ய கொண்டு அதற்கான ஆலய வழிபாட்டை செய்து கொள்ளும் போது கண்டிப்பாக மிகப்பெரிய லாபம் ஏற்படும். நீங்கள் கண்டிப்பாக ஜனஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் அதற்கான வாய்ப்புள்ள ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோயம்புத்தூரில் அருள் பாலிக்கக்கூடிய மருதமலை முருகனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மருதமலை முருகன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்று விருச்சிக ராசியிலேயே சந்திர பகவான் பயணமாகிறார். ராசிக்கு இரண்டாம் இடத்துல உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், சனி பகவான், கேது பகவான் அவர்களோடு குரு பகவானும் சேர்ந்து பயணமாகிறாங்க. அதே மாதிரி வந்துட்டுனா மீனத்தில் சூரிய பகவானும் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் பயணமாவது பல்வேறு விதத்தில் லாபத்தை தர இருக்கிறார். பொன் பொருள் சேர்க்கை, மண்மனை சேர்க்கை, அரசாங்கத்தால் நல்ல உதவி, அரசாங்க பணி கிடைப்பதற்கு, அரசாங்கத்தில் வழி உதவி கிடைப்பதற்கு, யாரெல்லாம் வந்து யூனிஃபார்ம் தொழில் சொல்லுவாங்க இல்லையா, சீருடை பணியாளர்கள், காவல் பணியாளர்கள், இராணுவ பணியாளர்கள், இவர்களுக்கெல்லாம் பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் மேற்கொண்டு அதன் மூலமா லாபம் கிடைப்பதற்கும், புதிதாக பணியில் சேருவதற்கு வாய்ப்பு கிடைப்பதற்கும், அதே மாதிரி பணியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகத்தான் இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சங்கட்டம் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. ஏன்னா நான்காம் இடத்துல வந்து புதன் பகவான் கேந்திராதிபத்திய யோகத்தையும் ஒரு சிலருக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தையும் தர தயாராக இருக்கிறார். அதனால் வந்து தொழிலில் லாபம் குறைவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தொழிலாளிகளுக்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. தொழில் அதிபர்களுக்கு லாபம் குறைவான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணியில் இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களுக்கு லாபகரமான நாளாகும். கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள், வியாபாரிகள், அதுமாதிரி ரசாயன தொழில் செய்பவர்கள், தோல் தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான நாளாகத்தான் இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு ஐயப்பன், அந்த ஐயப்பன்லே அச்சங்கோயில் அருள்பாலிக்கக்கூடிய ஐயப்பனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அச்சங்கோயில் ஐயப்பன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, இன்று ஒரு யோகமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் தனுசு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பிரயஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாவது அவ்வளோ ஒரு சிறப்பை இன்றைய நாளில் தரல. இன்றைய கோச்சார் அடிப்படையில் வீண் பயம் ஏற்படக்கூடிய நாளாகும். போக்குவரத்தில் இடையூறு ஏற்படக்கூடிய நாளாகும். சின்ன சின்னதாக சங்கட்டம் ஏற்படக்கூடிய நாளாகும். கணவன் மனைவி ஒற்றுமையில் சிக்கல் ஏற்படக்கூடிய நாளாகும். அரசாங்க வழியில் தொல்லைகள் ஏற்படக்கூடிய நாளாகும். அரசாங்கத்தில் பேங்க்கில் லோன் யாராவது வாங்கியிருந்தால் அந்த லோனுக்காக உங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வருவதற்கு, அந்த லோன்
லோனுக்காக பிரச்சனை ஏற்படுவதற்கு, அந்த லோனை கட்டுவதில் சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி வங்கி கடனில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க. யாருக்காவது குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தால் அந்த குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இன்று பேசிக்கொள்ளாதீங்க. குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இன்று பேசிக்கொண்டால் கண்டிப்பாக அதில் சிக்கல் வருவதற்கும் ஒரு பகை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி வீடு மண்மனை சம்மந்தப்பட்ட யோகம் வரும் நாளாகத்தான் இருக்கிறது. அதனால் வீடு மண்மனையை திருத்திக் கொள்வதற்கும் வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது இன்றைய நாள் வீண் பயம் தவிர்க்கும் நாளாகும், சந்தோஷம் பெருகும் நாளாகவும் உங்களுக்கு அமையும். இந்த நல்ல நாளில் தனுஷ்கோடியில் அருள்பாடிக்கூடிய ராமர் பாதத்தை மனசில் நினைச்சிட்டு, ராமபிரானை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ராமன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களே, இன்று மேன்மை பொருந்தி ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. மகர ராசிக்கு, ராசிக்கு 12 இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான், கேது பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் பயணமாகிறார். செவ்வாய் மனையில் சந்திர பகவான் பயணமாகிறார். 11 இடத்துல லாபஸ்தானத்தில் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மேன்மை பொருந்திய நாளாகும், சிறப்பான நாளாகும், பலமான நாளாகும், பொருளாதார ஏற்றம் காணக்கூடிய நாளாகும், பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும், பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகும், மண்மனை சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகும், சிறிய சிறியதாக நல்ல விஷயங்கள் நடைபெற ஆரம்பிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ஏன்னா 7.5 சனியோட பாதிப்பில் இருக்கீங்க. அந்த 7.5 சனியோட பாதிப்பில் பல்வேறு துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அந்த துன்பங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றில் உட்கார்ந்து அழுதாலும் குறையாது, ஆற்று மணலை விட இவங்களோட அழுகை அதிகமாகிடுமா, ஆற்று தண்ணியை விட இவங்களோட அழுகை தண்ணீர் அதிகமாகிடுமா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல உட்காந்து அழுதாலும் தீராது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்தளவுக்கு துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தீர்கள். இப்போ நல்ல நேரம் வருது. இந்த சின்ன சின்னதாக நல்ல நேரம் வந்து நடக்கப்போகுது. குரு அதிசாரம் ஏறப்போகிறார். இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய லாபத்தை தரப்போகிறாங்க. இந்த லாபமே தந்தாலும் 7.5 சனியோட பாதிப்பு இருக்க தான் செய்யும். அப்போ 7.5 சனியோட பாதிப்பு 60%, கொஞ்சம் லாபம் வந்து 40% இருக்கும். அப்போ இது எல்லாம் கலந்து வரக்கூடிய இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் இன்றைய நாள் எப்படி அமைதோ அதே மாதிரி தான் வரும் காலத்தில், இப்போ இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் இதே மாதிரி தான் ட்ராவல் ஆகும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா, கோயம்புத்தூரில் அருள்பாடிக்கூடிய ஈச்சனாரி விநாயகரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஈச்சனாரி விநாயகர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கிறது. கும்பராசிக்கு குரு பலத்தால் நல்ல யோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப நாள் கழித்து குரு நல்ல நிலையிலிருந்து பல்வேறு லாபத்தையும் மன சந்தோஷத்தையும் தந்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் முழுமையான சந்தோஷத்தை அவரால் தர முடியல. காரணம் என்னன்னா, குருவோடு சேர்ந்து கேது பகவானும் பயணமாகிறார். சர்பகிரக பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய லாபம் ஏற்படக்கும்போது அதற்கான தயாராகிடுங்க. இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் சந்திர பகவான் பயணமாகிறார். அதனால் மன சந்தோஷம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல சந்தோஷம் ஏற்படுவதற்கும், தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்வது, புதிதாக வீடு மண்மனை வாங்குவது, புதிதாக வாகனம் வாங்குவது, புதிதாக வந்து நண்பர்களை சேர்த்து கொண்டு தொழில் தொடங்குவது, இப்படி பல நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் நடைபெற ஆரம்பிக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சர்பகிரக பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் பல்வேறு லாபங்கள் வர ஆரம்பிக்கும். இன்றைய நாள் வந்து பல்வேறு லாபங்களே வந்தாலும் உறவு முறையால் சிக்கல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. பொதுவாகவே இந்த உறவுகள் வந்து கும்பராசிக்கு ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா உறவுகளோடு ரொம்ப மரியாதையாக இருக்கணும், உறவுகள்லாம் அனுசரித்து போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி கும்பராசி. ஆனால் உறவுகள் மரியாதையாக பலர் நடத்தி கொண்டாலும், உங்களை நடத்தினாலும், ஆனால் ஒரு சில உறவுகள் உங்களை கேவலப்படுத்துவாங்க. அது உங்கள் மேலே இருக்கிற பொறாமை. அதனால் அதெல்லாம் சகித்து கொண்டு வாழ்ந்தால் தான் நீங்கள் பெரிய மனுஷங்க. புகழோடு வாடுன்னு யாரெல்லாம் ஆசைப்படுறார்களோ அவர்கள்லாம் சிலருடைய இகழ்ச்சிகளை அனுபவித்தே தீர வேண்டும். இதற்கு பல வரலாற்று உண்மைகள் இருக்குது, அதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் வந்து புகழுக்கு ஆசைப்படக்கூடிய கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு இன்றைய நாள் புகழோடு வாழக்கூடிய நாளாகவே இருந்தாலும் சில இகழ்வுகளை சந்திக்கக்கூடிய நேரம் இருக்கிறதால அதையெல்லாம் தாங்கி கொண்டு வளர்ச்சியை நோக்கி முன்னேறிப்போங்க. முயற்சியும் பயிற்சியும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வளர்ச்சி தானாக வரும். இதை கண்டிப்பாக உணர்ந்து செயல்படக்கூடிய ராசி கும்பராசி. இன்று அதற்கு ஏற்ற ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடு மண்மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பிரச்சனைலாம் பேசி தீர்த்திங்கன்னா இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். இந்த நல்ல நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்வதற்கு பூம்புகார் அருகில் கீழ்பெரும்பள்ளத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நாகராஜ சுவாமியையும் கேது பகவானை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அவன் அருளால் அனைத்து சுகங்களும் உங்களுக்கு கிடைத்து இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும்.
மீன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மீன ராசியிலேயே சூரிய பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 12 இடத்துல புதன் பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 2 இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது, அதே மாதிரி செவ்வாய் மனையில் சந்திர பகவான் அமர்ந்திருப்பது, செவ்வாய் சனி பகவானோடும் கேது பகவானோடும் குரு பகவானும் சேர்ந்து பயணமாகுது. இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறது. இன்றைய நாளில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாளாகும், உறவுகளோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக பிரிந்து இருந்த உறவுகள், நட்புகள், சகோதரர்கள் இவர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய நாளாகும். நீண்ட நாள் பிரச்சனை தீரக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக குமுறலாக இருந்த மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே சமயத்தில் சின்ன சின்னதாக விட்டு கொடுத்து போங்க. பிரிந்த உறவுகள் சேரும்போது சில மனசஞ்சலங்களையும் சங்கடங்களையும் பேசி காமிக்க வேண்டாம். நீ அப்படி பண்ண, இப்படி பண்ண அப்படின்னு இப்போ வந்து சொல்லி காட்டாமல் இருந்தீங்கன்னா இப்போ பிரிந்த உறவுகள் சேரும் நாளாக இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொல்லி காட்டினீங்கன்னா திருப்பி திருப்பி பகை வளரத்தான் செய்யும். பகையை முறித்து கொண்டு நிறைவாக உறவுகளோடு வாழக்கூடிய நல்ல காலம் வந்திருக்கு. அந்த உறவுகளால் லாபமும் ஏற்பட போகுது. பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட திருப்பி வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. டைவர்ஸ் வரலைக்கு போனவங்க கூட ஒரு சிலர் சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுமாதிரி யாருக்கெல்லாம் பிள்ளை பேர் இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிள்ளை பேர் ஏற்படக்கூடிய காலமாகும். தொழில் அமையல அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தாங்களே அவங்களுக்கெல்லாம் தொழில் அமையக்கூடிய காலமாக இருக்கிறது. அதற்கான முயற்சியையும் பயிற்சியை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக வந்து உழைப்பு கேற்ற ஊதியத்தை இறைவன் வழங்குவார். இன்று முயற்சியோடும் பயிற்சியோடும் உழைக்கும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். முயற்சியையும் பயிற்சியையும் உழைப்பு கேற்ற ஊதியத்தையும் தரவல்லவர் திருப்பரங்குன்றத்தில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான். அந்த திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை வணங்கி இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவே மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரம் 3-4 பாதம், கிருத்தி நட்சத்திரம் 1-2 பாதம். பரணி நட்சத்திரக்காரர்கள் மதியத்துக்கு பிறகு எந்த ஒரு பணியும் தொடங்கிக்கலாம் அப்படின்னு காலையில் கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க. அதேமாதிரி காலையில் அன்றாட பணிகளை செய்யுங்க, புதிய விஷயங்களை தலையிடாதீங்க. வீட்டில் குழந்தைங்களோடும் அதேமாதிரி கணவன் மனைவியோடும் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீங்க. அதே மாதிரி வந்து வயதான பரணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக பிள்ளைகளோட வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதேமாரி மணமகள் மணமகன் தேவை அந்த மாதிரி விஷயங்களை இன்றைய நாளில் தவிர்த்து கொள்ளுங்க. இன்றைய நாள் ஒரு சந்திராசம நாளாக இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கை மனப்பாடு நடந்து கொள்ளுங்க. மதியத்துக்கு பிறகு பார்த்து கொள்ளும் போது உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போய் அங்கே இருக்கிற வந்து நந்தி பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் எதிரெதிராக தீபம் போட்டுட்டு இன்றைய பணியை தொடங்கும் போது இன்றைய சந்திராசம் விடுபட்டு இன்றைய நாள் சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். கிருத்திய நட்சத்திரம் 1-2 பாதத்துக்கு சந்திராசம் இருக்கிறதால கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் காலையில் எல்லா வேலையும் முடிச்சிருங்க. மதியத்துக்கு பிறகு எந்த ஒரு பணியும் தொடங்க வேண்டாம். அன்றாட பணிகளில் வந்து சின்ன சின்னதாக வந்து சுணக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்க. வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதுமாரி குடும்பத்தில் சிக்கல் ஏற்படுவதற்கும், கோபத்தால் பல பகுதியில் இழப்பதற்கும், அதுமாரி நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்து வருவதற்கும், அதுமாரி வாகனத்தில் வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்து வருவதற்கும் திடீர்னு வாகனமே வெடிச்சு எரிஞ்சுற மாதிரி ஒரு சூழல் கூட வந்துடும். ரொம்ப எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளணும். அதுமாரி பேருந்து பயணத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான இருக்கையை தேர்ந்தெடுத்து அதில் அமர்ந்து பயணம் செய்யுங்க. ஏன்னா வந்து பேருந்து பயணத்திலையும் உங்களுக்கு சின்ன சின்னதாக விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். இன்றைய நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னா கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற சிவபெருமானை திருப்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய ஏழுமலையானாகும், திருத்தணியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானாகும், திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரராகவும் 3 பேராகவும் நினைத்து வணங்கி கொண்டு இன்றைய பணியை தொடங்கும் போது கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசமந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே அமைத்துக் கொள்ள முடியும். இன்றைய சிறப்பு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய திங்கள் கிழமை. பொதுவாகவே திங்கள் என்றால் சந்திரன், பங்குனி மாதம் என்பது வெப்பமான காலம். அப்போ சந்திர பகவானே வந்து கோமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் வந்து இந்த பங்குனியில் வரக்கூடிய திங்கள். இந்த திங்கள் கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் யாரெல்லாம் உடனுறை கோயிலாக அம்பாள் உடனுறை கோயில், அதாவது கற்பகாம்பாள் உடனுறை கபாலீஸ்வரர் அந்த மாதிரி உடனுறை கோயிலாக இருக்கக்கூடிய அம்பாளையும் சிவபெருமானையும் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக சூரிய தோஷமும் சந்திர தோஷமும் விலகும். அதே மாதிரி சூரியன் சந்திரன் சேர்க்கை ஜன ஜாதகத்தில் இருந்துன்னா அவர்கள் இன்றைய நாளில் போய்
கண்டிப்பாக உடனிறை கோயிலில் வணங்கலாம். அதே மாதிரி சூரிய தந்திரம் தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து காராம்பசு இருக்கு இல்லையா, அந்த காராம்பசுவை தானம் செய்யும்போது, கருப்பு பசுமாட்டை தானம் செய்யும்போது, அமாவாசையில் பிறந்தவர்கள் கருப்பு பசுமாட்டை தானம் செய்யும்போது இன்றைய நாள் வந்து சிறப்பான நாளாகும், வருங்கால வாழ்விற்கு வித்திடும் நாளாகவும் இன்றைய நாள் அமையும். இன்றைய நாளைப் போல எல்லா நாளும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ். நன்றி, வணக்கம்.